குரோம்பேட்டை பேருந்து நிலையத்தில் சுகாதாரமற்ற முறையில் காணப்படும் நம்ம டாய்லெட், பயணிகளிடம் வசூல் வேட்டையில் ஈடுபடும் தனியார் நபர்கள், கண்டுகொள்ளாத தாம்பரம் மாநகராட்சி சுகாதார ஆய்வாளர். குரோம்பேட்டை பேருந்து நிலையத்திலிருந்து தினம்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் தினம்தோறும் சென்னை மற்றும் பல்வேறு பகுதிகளுக்கு செல்வது வழக்கம். இந்த குரோம்பேட்டை பேருந்து நிலையத்தில் நம்ம டாய்லெட் திட்டம் படி கழிவறைகள் இருந்து வருகிறது. ஆனால் பொது கழிப்பிடம் சிதலமடைந்து கதவுகள் உடைந்து தண்ணீர் வசதி கூட இல்லாமல் காணப்பட்டு துர்நாற்றம் வீசுவதோடு உள்ளே சென்றால் தொற்று நோய் பரவும் நிலையில் இருப்பதாக பயணிகள் வேதனை தெரிவித்ததோடு இலவச கழிப்பிடத்திற்கு வரும் பயனாளிகளிடம் பணம் வசூலில் ஈடுபடுவதாக பயனாளிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். அதிலும் குறிப்பாக மது அருந்தும் இடமாக மாறி வாட்டர் பாட்டில் அதிக அளவிற்கு காணப்பட்டு வருகிறது. பை மூலம் தண்ணீர் வெளியே வரும் இடத்தில் குழாவை பொருத்தாமல் அதற்கு பதிலாக இரண்டு கொம்புகளை உடைத்து தற்காலிகமாக வைத்திருக்கும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. பொதுமக்களுக்கு போதுமான தண்ணீர் கூட இல்லாத இந்த நம்ம டாய்லெட்டிற்கு கட்டணம் வசூலிக்கும் நிலை தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்த புகார் சம்பந்தமாக நம்ம டாய்லெட் அருகாமையில் உள்ள அலுவலகத்தில் இருக்கும் சுகாதார ஆய்வாளர் ரமேஷ் அவர்களின் பலமுறை புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் குற்றம் சாட்டி வருகின்றனர்.